ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிளான் அப்ரூவல் இல்லாமல் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மாநகராட்சி நகராட்சி எல்லாமே வந்து அதிகமாக கட்டணம் வசூலிக்க போகிறதா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம். முறையாக வந்து டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அது லேண்டுக்காகட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்டிங்காகட்டும் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து வீட்டு வரி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பைப் கனெக்ஷன், இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சென்னை உட்பட இருக்குது அப்படின்னா அது வந்து சிஎம்டிஏ அப்ரூவல், அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் வந்து வாங்கணும், அதாவது சென்னைக்கு வெளியில் இருக்கிற புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறத வாங்கணும். ஸோ டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த டிடிசிபி அப்ரூவலோ சிஎம்டிஏ அப்ரூவலோ வாங்காமல் ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இடிக்கிற அளவுக்கு கூட வந்து ஒரு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து இடிக்காமல் அது வந்து விதிமுறைப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம செட் பேக் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி ப்ராப்பராக கட்டியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து வரன்மைப்படுத்தி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் கட்டியிருந்தால் அது இடிக்கிறதாகவும், ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து வரன்மைப்படுத்துறது, அதாவது எப்படி அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்குண்டான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்காமல் வந்து வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஃபைன் அமௌண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வர மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் ஹைட்டில் இருக்கிறோம் அப்போ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கூடுதலாக வந்து 25% வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்குறாங்க. அதாவது 25% அப்படிங்கிறது ஒரு 10,000 வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 12,500 வந்து நம்ம வாங்குவாங்க, 2,500 சேர்த்து வாங்குவாங்க. இதுவே வந்து நம்ம மேலே வந்து வரைக்கும் வந்துருச்சு, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து பில்டிங் வந்துருச்சு அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப வாங்குறாங்க. ஸோ 50% அப்படிங்கிறப்போ 10,000 இருக்குது அப்படின்னா அது வந்து 15,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ 15,000 ஃபைன் அமௌண்ட்டோட வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே ரூஃப் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் ஃபைன் அமௌண்ட் கட்டணும், அதாவது 10,000 வந்து உங்களுக்கு செலவாகுது அப்படின்னா, அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வந்து ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து 20,000 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டுக்கு, அதாவது நம்ம வந்து குடியிருப்பு பயன்பாட்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு அல்லாத கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கும், அந்த பில்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டபுள் மடங்காக வந்து நமக்கு வந்து வாங்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் போட்டிருக்கீங்க அப்படின்னா 50% வந்து நமக்கு ஃபைன் அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா 70% வந்து நமக்கு ஃபைன் அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரூஃபே போட்டிங்க அப்படின்னா 150% வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபைன் அமௌண்ட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புக்காகட்டும் சரி, இல்லை வேறு கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் சரி, இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டுறக்க வந்து 50% வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃப்ளோருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10,000 அப்படின்னா 100% போட்டு 20,000 கட்டுவோம். ஸோ இதே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு 50% எக்ஸ்ட்ராவாக வந்து கட்ட வேண்டியது வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி இப்போ வந்து புதுசாக இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்காமல் கட்டியிருக்கீங்க, ஸோ பிளான் அப்ரூவல் வாங்காமல் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கைட்லைன்ஸ் படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வரன்மைப்படுத்தி கொடுத்துருவாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.